ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் திவ்ஜானோ கிச்சன் அண்ட் கிரியேஷன்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்னென்னா ஒரு ஆன்மீக பதிவு, பங்குனி உத்திர திருவிழா. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பங்குனி உத்திரம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள். தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாத பௌர்ணமியுமே வந்து முக்கிய விசேஷமாக கருதப்படுது. அதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது தை மாதம் வருது அப்படின்னா தை பூசமாகவும், வைகாசி மாதம் பௌர்ணமி வந்துச்சுன்னா வைகாசி விசாகமாகவும், பங்குனி மாதத்தில் வருது அப்படின்னா பங்குனி உத்திரமாகவும், கார்த்திகை மாதம் வந்துச்சுன்னா திருக்கார்த்திகை, இந்த மாதிரி ஒரு பெரிய விழாவாக தான் கொண்டாடப்படுகிறது. பங்குனி உத்திரம் என்பது முருகப்பெருமானுக்குரிய முக்கிய விரத நாட்களில் ஒன்று. இது அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக தான் உள்ளது. பங்குனி மாதத்தில் வர்ற பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணையும் நாட்கள் தான் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம தமிழ் மாதங்களில் 12வது மாதமாக வருவது பங்குனி, அதே போல் நட்சத்திரத்தில் 12வதாக வருவது உத்திர நட்சத்திரம். இது ரெண்டும் சேர்ந்து வந்தாலே விசேஷமான ஒரு பங்குனி உத்திரம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் மாதத்தில் வந்து அந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா பங்குனி 12 அப்படின்னு தான் வருது. ஸோ அதுவுமே ரொம்ப விசேஷம். எல்லாமே 12 12 12 வர்றதுனால இது முருகப்பெருமானுக்குரிய மிக விசேஷமான ஒரு எண் 12ன்றது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான இந்த பங்குனி உத்திர திருநாளுக்கு நிறைய விசேஷம் இருக்குது. தர்மசாஸ்தா ஐயப்பனை அவதாரம் பண்ணனும் இதே நாள் தான். மகாபாரதத்தில் அர்ஜுனன் அவதரித்த நாளும் இதே நாள் தான். காரைக்கால் அம்மையார் முக்தி பெற்ற நாளும் இதே நாள் தான். சிவசங்கரர் பார்வதியோட கரம் பிடித்த நாளும் இதே நாள் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கந்த பெருமான் தேவசேனாவை மனம் புரிஞ்ச நாளும் இதே நாள் தான். அது மட்டும் இல்லை, மிதிலையில் ஜனக மகாராஜாவோட அரண்மனையில் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சீதாதேவியையும், பரதன் மாண்டவியையும், லக்ஷ்மணன் ஊர்மிளையையும், சத்ருக்கன் ஸ்ருதிகீர்த்தியையும் மனம் புரிஞ்ச நாளும் இதே நாள் தான். ஆண்டாள் திருக்கல்யாணம் நடந்ததும் இதே நாள் தான். இந்த மாதிரி இந்த நாளுக்கு நிறைய சிறப்பு இருக்குது. அதனால் எல்லா கோவில்களிலையும் மிக விசேஷமாக பூஜைகள் நடக்கும். இந்த நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்யாண விரத நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா திருமண தடைகளை நீக்கும் விரதம் தான் இது. இந்த நாள் அப்போது நம்ம வந்து காலையில் எழுந்து குளிச்சுட்டு முருகப்பெருமானோட படங்களுக்கு வந்து மலர்களால் நம்ம வந்து அலங்காரம் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து ஏதோ ஒரு நைவேத்தியம், பால் இல்லை பால் பாயாசம் இல்லை கேசரி சக்கரை பொங்கல் எது நம்மளால் முடியுமோ அதை வந்து நம்ம நைவேத்தியம் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக வந்து உபவாசம் இருந்து திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு சாப்பிடவும் செய்யலாம். இல்லைனா வந்து உயனால் வந்து சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. ஆனால் அன்றைக்கி வந்து திருப்புகழ் பாடுறது நல்லது, இல்லைனா கந்த புராணம் கேட்குறது ரொம்ப நல்லது. கந்த சிருஷ்டி கவசம், நமக்கு என்ன தெரியுதோ எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல, ஓம் சரவண பவாய நமக அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அவ்வளோ ஒரு விசேஷமான நாள் இது. ஸோ இந்த நாளை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து அனுஷ்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எப்போ கரெக்டாக வந்து 24 25 நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஆனால் நிறைய கோவில்களில், பெரிய கோவில்களில், பழனி, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர் இந்த மாதிரி வந்து பெரிய கோவில்களெல்லாம் 24ஆம் தேதி தான் நடக்குது. ஸோ இது வந்து கரெக்டாக எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வந்து 24ஆம் தேதி வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கரெக்டாக 11 17 காலையில் ஸ்டார்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு 25ஆம் தேதி 1 16 வரைக்குமே வந்து பௌர்ணமி இருக்குது. ஸோ காலையில் 11 மணி 17 நிமிஷத்தில் ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட்டு டே வரைக்கும் பௌர்ணமி இருக்குது. நெக்ஸ்ட்டு உத்திரம் எப்போ ஸ்டார்ட் ஆகிறது அப்படின்னா 8:47 காலையில் 8:47 வந்து உத்திரம் ஸ்டார்ட் ஆகிடுது. அந்த ஸ்டார் வந்து எப்போ வரைக்கும் இருக்குன்னா நெக்ஸ்ட் டே 25th இருக்கு இல்லையா. ஸோ அப்போ வந்து ஒரு 11 மணி 19 மணி வரைக்குமே வந்து இந்த உத்திர நட்சத்திரம் இருக்குது. ஸோ ரொம்ப விசேஷமாக இருக்குன்றதுனால நம்ம முதல் நாளே கணக்கு எடுத்துக்கிறோம். ஸோ 24ஆம் தேதி தான் நம்ம வந்து இதை வந்து செலப்ரேட் பண்ணுறோம். நிறைய கோவிலில் வந்து 24ஆம் தேதி தான். சில கோவில்களில் அந்த கோவிலோட பஞ்சாங்கத்துப்படி சில கோவில்களில் 25ஆம் தேதி நடக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு அற்புதமான நாளில் வந்து நம்ம வந்து
ஸ்கந்த பெருமானை மனசில் நல்லா நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் அந்த வேண்டுதல்கள் எல்லாமே நல்லபடியாக வந்து அடுத்த வருடத்துக்குள்ளே ஸ்கந்த பெருமான் நடத்தி கொடுத்துருவார். இதுதான். அது மட்டும் இல்லை, இந்த நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு விசேஷமும் இருக்குது. எல்லா கோவில்கள்லேயுமே வந்து பள்ளியறை பூஜைன்னு ஒன்று நடக்கும். ஏன்னா சுவாமி எல்லாருக்குமே கல்யாணமான நாள் இதுதான், பங்குனி உத்திர நாள் தான். அதனால் வந்து சிவன் கோவிலில் கண்டிப்பாக அந்த பூஜை இருக்கும். அந்த பூஜை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். அந்த பூஜையில் கலந்துக்கிறீங்க அப்படின்னா நம்மளால் முடிஞ்சதை வாங்கி கொடுக்கலாம். பால் வாங்கி கொடுக்கலாம், பூ வாங்கி கொடுக்கலாம், பழங்கள் வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி வாங்கி கொடுத்தா அவ்வளோ ஒரு விசேஷம். அந்த பூஜையில் திருமணம் ஆகாதவங்க கலந்துக்கிறாங்க அப்படின்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். திருமணம் ஆனவங்க இந்த பூஜையில் கலந்து கொண்டு இந்த மாதிரி நம்ம பால், பழங்கள், பூ இதெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த பூஜையை பார்க்குறோம் அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக ஃபேமிலியை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகுன்றது வந்து ஒரு ஐதீகம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நாளில் இன்னொரு விசேஷமான ஒரு நாள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சவுத் இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பங்குனி உத்திரம்னு செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இது நார்த்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஹோலியாக வட இந்தியாவில் ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது நார்த் இந்தியாவில் மட்டும் கிடையாது, பல உலக நாடுகள்லேயுமே வந்து ஹோலி செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இரண்யகஷிபுன்னு ஒருத்தர் இருந்தார். இரண்யகஷிபு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரக்க குலத்தை சேர்ந்த ஒரு ராஜா. அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு வரம் கேட்குறாரு பிரம்மதேவன் கிட்ட. கடுமையான ஒரு தவம் பண்ணிட்டு தான் அந்த வரத்தை கேட்குறாரு. அந்த தவத்தை பண்ணதுக்கப்புறம் ஸ்ரீ பிரம்மதேவரையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட வரம் கொடுக்கறதுக்கு அவர் ரெடி ஆகிட்டார். என்ன வரம் கேளுன்னு சொன்னோடனே இவர் சகாவரம் கேட்குறாரு. சகாவரம் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கு ஆப்ஷனலாக வேறு ஏதாவது வரம் கேளுன்னு சொன்னோடனே இவர் சொல்கிறாரு, எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மனிதனாலையும் எனக்கு அழிவு ஏற்படக்கூடாது, என்னோடய மரணம் எந்த மிருகத்தாலையும் நடக்கக்கூடாது, ஆகாயத்துலேயும் நடக்கக்கூடாது, மண்ணுலகிலையும் நடக்கக்கூடாது, வீட்டுக்குள்ளேயும் என்னோடய மரணம் நிகழக்கூடாது, வீட்டுக்கு வெளியவும் நிகழக்கூடாது, காலையிலேயும் என்னோடய மரணம் நிகழக்கூடாது, மாலையிலையும் என்னோடய மரணம் நிகழக்கூடாது, எந்த ஒரு ஆயுதங்கள் கூர்மையான எந்த ஒரு ஆயுதங்களாலையும் என்னோடய மரணம் நிகழக்கூடாது அப்படின்ற ஒரு வரத்தை கேட்குறார். ஸோ இந்த மாதிரி ஒரு வரத்தை வந்து கேட்ட உடனே பிரம்மதேவன் வந்து கொடுத்துடுறார். கொடுத்த உடனே இவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அப்பா என்ன மாதிரி ஒரு வரத்தை கேட்டுட்டோம் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு மமதையில் அந்த ஊர் மக்கள் எல்லார்கிட்டையும் இவர் தான் வந்து தெய்வம் அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்ணிடுறார். போர்ட்ரேட் பண்ணிவிட்டு மட்டும் என்ன பண்ணிட்டாருன்னா எல்லாரையுமே வணங்க சொல்கிறார். ஹிரண்யா ஓம் இரண்ய கஷிபவாய நமக, ஓம் இரண்யாய நமக அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே உச்சாரணம் பண்ணணுமா இவர் முன்னாடி, அந்த மாதிரி வந்து இவர் வந்து சொல்கிறார். ஸோ அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து இது அவங்களுக்கு பிடிக்கலன்ற ஒரு விஷயமாக இருந்தாலுமே பயத்தினால, உயிர் மேலே இருக்கிற பயத்தினால எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இவரோட குழந்தை, சின்ன குழந்தை பிரஹல்லாதன், அந்த பக்த பிரஹல்லாதன் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா விஷ்ணுவோட பக்தர், அந்த குழந்தை வந்து விஷ்ணுவோட பக்தர், குழந்தையாக இருக்கிறச்சவே வந்து அது வந்து விஷ்ணுவோட பக்தை. அந்த குழந்தையோட எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓம் நமோ நாராயணான விஷ்ணு பகவானோட நேமை தான் அந்த குழந்தை சொல்லிகிட்டே இருக்கும். இது அவருக்கு பிடிக்கல. ஏன்னா எல்லாரையுமே வந்து நான் ஓம் இரண்யாய நபன்னு சொல்லிட்டு சொல்ல வச்சுட்டேன், ஆனால் என் குழந்தைய மட்டும் என்னால் மாற்ற முடியலேன்னு அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஆனால் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு, ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து இவர் அப்பாவாக மட்டும்தான் அதை பார்க்க தெரியுதோ தவிர கடவுளாக அந்த குழந்தைக்கு பார்க்க தெரியல, பார்க்க மாட்டேங்குது. குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா விஷ்ணு பகவான் தான் வந்து மிகப்பெரிய கடவுள், அவரால் மட்டும்தான் எல்லாமே முடியும், ஏன்னா அவர் தான் பகவான் அப்படின்னு அந்த குழந்தை மனசில் நல்லா பதிஞ்சிடுச்சு. அந்த குழந்தை வந்து ஒத்துக்காதனால இவர் என்ன பண்ணுறாரு, நிறைய அந்த குழந்தைக்கு கஷ்டம் கொடுக்குறாரு. அந்த குழந்தைய ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு, விஷப்பாம்புகளெல்லாம் கடிக்க வைக்கிறது, யானையை வச்சு தாக்க வைக்கிற இந்த மாதிரி நிறைய டார்ச்சர் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா இவரோட சிஸ்டர் ஒருத்தருங்க இருக்காங்க ஹோலிகான்னு சொல்லிட்டு, அவங்களுமே ஒரு அசுர குலத்தை சேர்ந்த பெண்மணி தான். ஸோ இவரோட தங்கச்சின்னா அவங்களும் அதே தானே. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து ஒரு பவர் இருக்குது. அவங்களுக்கு என்ன பவர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த
அக்னி இருக்கு இல்லையா, ஸோ இந்த அக்னி வந்து அவங்க அக்னியிலேயே அவங்க அந்த ஜுவாலை இருக்கு இல்லையா, அந்த ஜுவாலை வந்து அவங்கள வந்து எதுவுமே பண்ணாதா, ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரு கவசம், ஒரு ஷால் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ காட் அதனால் வந்து அந்த ஷால் அவங்க போத்தேண்டாங்க அப்படின்னா அவங்களால வந்து அந்த அக்னியில் வந்து அவங்களால இறங்க முடியும், அது ஒன்றுமே பண்ணாதான். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பவர் அவங்கக்கிட்ட இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, கட்டைகள் எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லிவிட்டு இவங்க வந்து அக்னியில் வந்து குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அந்த குளிக்கிறச்ச என்னன்னா, அந்த குழந்தைய சேர்த்து வச்சுக்கிறாங்க, சின்ன குழந்தை. அந்த குழந்தையும் இவங்க மடியில் வச்சுட்டு அக்னியில் உட்கார்ந்துடுறாங்க. அந்த கவசம் இவங்கள சுற்றி அந்த ஷால் போட்டுருக்காங்க இல்லையா, அந்த ஷால் என்ன ஆகுது அப்படின்னா, கரெக்டாக வந்து விஷ்ணு பகவான் அந்த குழந்தை வேண்டுறது. இந்த மாதிரி வந்து தீக்குள்ளே இறங்கின உடனே விஷ்ணு பகவான குழந்தை வேணின உடனே அந்த ஷால் வந்து கரெக்டாக இவங்கள விட்டுட்டு அந்த குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணுது. இது வந்து பகவானோட அருளால் குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு குழந்தை நல்லா இருக்குது, அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் இந்த ஹோலிகா வந்து அப்படியே நெருப்பில் வந்து தகனம் ஆயிடுறாங்க. ஸோ அவங்க வந்து இறந்துடுறாங்க. அவங்களோட பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுதான், கடவுள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வரமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நல்லதுக்காக அதை பயன்படுத்தும் போது அங்கே நன்மையே நடக்கும், அதை தீமைக்காக நம்ம பயன்படுத்தும் போது அது நமக்கே முடியும். ஹோலிகா நெருப்பில் தகனமான உடனே அந்த குழந்தை எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் விஷ்ணு பகவான் காப்பாற்றிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு பகவான் வந்து சம்ஹாரம் பண்ணுறதுக்காக, இரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக நரசிம்மமூர்த்தியை அவதாரம் பண்ணுறார். அப்போதான் வந்து இவர் நிறைய வந்து ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பார் இல்லையா, இந்த மாதிரி வந்து அவரோட விஷஸ் வாங்கிறச்ச நிறைய வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து அவர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பார். ஸோ அதே மாதிரியே இவரோட மரணம் வந்து அந்த மாதிரி தான் நிகழும். ஸோ ஆகாயத்துலேயும் நடக்கக்கூடாது, மண்ணிலையும் நடக்கக்கூடாது. ஸோ அதனால தான் நரசிம்ம பெருமான் வந்து மடியில் வச்சுட்டுருப்பார், எந்த ஒரு ஆயுதங்களும் இருக்காது, அவரோட நகத்தால் மட்டும்தான் நடக்கும், கூர்மையான நகம் இருக்கும். மார்னிங்கும் அவரோட மார்னிங்கும் நடக்கக்கூடாது, நைட்டும் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் ஈவினிங் டைமில் தான் அவரோட மரணம் நிகழும். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மனிதரும் இருக்கக்கூடாது, விலங்கும் இருக்கக்கூடாது. ஸோ இவரோட முகம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம முகத்தில் இருப்பார், மனிதரோட உருவத்தில் இருப்பார் நரசிம்மமூர்த்தி. அதே சமயத்தில் வீட்டுக்குள்ளேயும் இருக்கக்கூடாது, வீட்டுக்கு வெளியும் இருக்கக்கூடாது. அதனால் அரண்மனை வாசற்படியில் தான் இந்த மரணம் நிகழும். இப்படி ஒரு மரணம் வந்து இரண்யகசிபுவுக்கு நடக்கும். ஸோ இந்த ஹோலிகா மரணம் ஆகுறாங்க இல்லையா, ஸோ அதனால தான் நார்த்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விறகு கட்டைகளை வந்து வச்சுட்டு, ஸோ அதில் வந்து ஹோலிகா ஒரு உருவம் வந்து பண்ணிவிட்டு அந்த நெருப்பில் வந்து தகனமாகிற மாதிரி அவங்க எல்லாம் செலப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஒரு தீமைகள் அழிக்கிறது, அழிக்கிற ஒரு தினம், ஸோ நன்மைகள் நடக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு கான்செப்டெலாம் வந்து அவங்க செலப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து இந்த மாதிரி செலப்ரேட் பண்ணிவிட்டு அந்த நெருப்பில் வந்து கெட்டதெல்லாம் அழிஞ்சிடுறது, நம்மளோட கர்மாசு எல்லாமே அழியிறது, அது மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பல வண்ணங்கள், இந்த பல வண்ணங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் அடிச்சுப்பாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ப்யூரான வேப்பிலை, குங்குமப்பூ, வில்வம், மஞ்சள் இந்த மாதிரியான ஒரு நிறங்களை தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ மேபி வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம், ஆனால் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வண்ணங்கள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் பூசிப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிருந்தாவனில், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பர்சானா, எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி வந்து செலப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வண்ணங்களை பூசுறச்ச ஒரு யூனிட்டி இருக்கும். ஸோ நீ வேற நான் வேறன்ற மாதிரி இல்லாமல் எல்லாருமே ஈக்குவாலிட்டி, எல்லாருமே சமம் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் அவங்க அங்கே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் ஹோலியோட வரலாறு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியோட மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.